அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதியம் நம்ம செஞ்ச சாப்பாட்டில் வந்து மீதியான நம்ம சாப்பாடு வச்சு தான் வந்து மெது வடை சுவையில் வந்து நம்ம வடை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப்பு அளவுக்கு வந்து சாதம் மீந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறைய சேர்க்காம ஒர 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மைசை. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து திட்டமாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்கணும். இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க சாதத்தில் இப்போ 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதத்தில் வந்து உப்பு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா, இது வந்து அளவுலாம் இல்லை, ஏன்னா நம்ம கைக்கு வந்து ஒட்டாத அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். பிசையும்போது பாருங்க, இந்த மாதிரி நம்ம உளுத்தம் மாவு வந்து எந்த பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கையில் நம்ம தண்ணி தொட்டுக்கிட்டு கையிலே வந்து எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் கையில் தட்டி போடுத்தரலன்னா நம்ம பால் கவரோ இல்லை வாழை இலையை வச்சு தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காது. உளுந்து வடை நமக்கு எண்ணெய் எப்படி குடிக்குமோ அந்த அளவுக்கு கூட இது வந்து எண்ணெய்லாம் அதிகமாக எடுக்காது. அதே டேஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வடையை வந்து எடுத்துடலாம்.
நம்ம உளுந்து வடை மாதிரியே தான் இருக்கும். அவ்வளோதான் சாதத்தில் நம்ம வந்து வடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.